பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன கலெக்டர் பொண்ணு, சௌக்கியமா? நான் என்ன கேட்டேன், சௌக்கியமானு தானே கேட்டேன். ஆமா இல்லன்னு பதில் சொல்லாமல அந்த மரியாதை கூட தெரியாதா? சரி அதை விடு, நான் சொன்ன அட்ரஸ் கரெக்ட் தானே? ஓ மாமனை பாத்திய, உயிரோட இருக்கான? இங்க பாரு பொற்கொடி, உன் மருமக ராஜப்பா பண்ண தப்புக்காக மட்டும்தான் நான் உன் மேல ஆக்ஷன் எடுத்தேன். அவன் பண்ண தப்புக்காக தான் ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னையும் அதே மாதிரி தூக்கு வச்சிடாத. என்ன நீ தூக்கு வச்சிருவியா? என்ன நீ புதுசா காமெடி பண்ற, நல்லா பேசுற. படுக்கையில இருக்கிற உன் மாமனை மார்ச்சுவர்ல கொண்டு போய் படுக்க வச்சிருவேன், என் நல்லது முடியும். ஏன் அத பண்ணல தெரியுமா? ஏண்டா இந்த பொற்கொடி கிட்ட நாம மோதணும்னு நினைச்சு நீ உன் வேலையே ராஜினாமா பண்ணிடுவேன். இல்லைன்னா நான் கலெக்டரா தான் இருப்பேன்னு இப்படி வாதமா இருந்தேன்னா இந்த பொற்கொடி கண்ணுல படாத மாதிரி வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு ஓடி போயிடணும் கலெக்டர் பொண்ணே. அப்படி பண்ணா நீ பொழைச்சுக்குவ, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. இது சும்மா சின்ன சாம்பிள் தான், அடுத்து உன் குடும்பத்துல யார தூக்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தூக்குவேன். இந்த பொற்கொடிய சாதாரணமானவன்னு நினைச்சுக்கிட்டு இத பண்ணலாம் அத பண்ணலாம்னு பிளான் பண்ணேன் வச்சுக்க, அப்புறம் நான் உனக்கு போன் பண்ண மாட்டேன், கதறி அடிச்சுக்கிட்டு நீ எனக்கு போன் பண்ணுவ. நீ ஏற்கனவே பயந்து போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. நான் பண்ணத பார்த்து பயத்துக்கே பயம் வந்திருக்கும். அப்படி இருக்கு உன்னோட நிலைமை. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் கலெக்டர் கண்ணு, நான் உன ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். அன்னைக்கு நீ என் பொண்ணு மேல கைய வச்ச பாரு, அதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு, பெரிய தப்பு. என் பொண்ணு அன்னைக்கு எவ்வளவு பயந்தாளோ அதை விட நூறு மடங்கு உன்னை பயமுறுத்தி நான் ரசிப்பேன். உன் ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா ரசிச்சி ருசிச்சி முடிக்க போறேன். உன் பொண்ணு ஒண்ணு உத்தம புத்திரி இல்ல. எப்படி இருந்தாலும் அவ என் பொண்ணு, பொற்கொடியோட பொண்ணு. என் பொண்ண நீ தொட்டிருக்க கூடாது. இப்ப புரியுதா எதுக்கு நான் உன் குடும்பத்து மேல குறி வச்சிருக்கேன்னு? இங்க பாரு, நான் ஒண்ணு எல்லாரையும் தூக்கி எல்லாம் உள்ள வைக்கல, தப்பு செஞ்சவங்களதான உள்ள தூக்கி வச்சேன். யாரு செய்யாதத நான் ஒண்ணு செஞ்சிடலையே, எல்லாரும் செஞ்சதுதானே செஞ்சேன். இனிமே பாரு, யாருமே செய்யாதத செஞ்சு உன்னை கதற வைக்க போறேன் பாரு. இதே ஷாக்கோடையே இரு. எடுறா வண்டியே.